வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை பற்றி சில அப்டேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான கட் ஆஃப் மார்க் அனலைஸ் வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை பற்றி சில அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண டேட்டு, எக்ஸாமினேஷன் டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கையில் கொண்டு போகணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24, 2022 அன்னைக்கு நடைபெறும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதாவது ஜூலை 14, 2022 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட்டில் வெளியிடுவாங்க. நீங்கள் இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. tnpsc.gov.in போனீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஹால் டிக்கெட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்கள் ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எக்ஸாமினேஷன் கொண்டு போயிட வேண்டியதான். மேக்ஸிமம் ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டை எடுத்து நீங்கள் கொண்டு போங்க, அதான் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் மட்டும்தான் கையில் கொண்டு போகணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண ஐடி ப்ரூஃப், உங்கள் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், ஓட்டர் ஐடி, இல்லைனா கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் பண்ண ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். வேறு எந்த ஒரு பொருளும் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வேறு எதுவும் அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறோம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.